கேஜில் ட்ரே உடஞ்சி போச்சா, ஆல்டர்னேட்டிவ் வே என்ன அப்படின்றது தானே இந்த வீடியோ பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரே அடிக்கிறது ஓகேவா, பேர்ட்ஸ் கேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழே இருக்க பிளாஸ்டிக் ட்ரே உடஞ்சிடுச்சு அப்படின்னா வந்து ஸோ அது ரிட்டர்ன் கிடைக்காது. உங்களுக்கு வேறு எந்த ப்ராடக்ட்ஸும் ஆல்டர்னேட்டிவ் இல்லை. பட் அலுமினியத்தில் இருக்குது, இப்போதைக்கு ஸ்டாக் இல்லாததுனால எனக்கு அர்ஜென்ஸ் தேவைப்படுது அப்படின்றனால இதுக்கு ட்ரே அடிக்க போகிறோம். இதுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா, என் வீட்டில் ஆல்ரெடி அலுமினியம் ஷீட்ஸ் இருந்தது, ஸோ அதை வச்சு தான் நான் அடிக்க போகிறேன். ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், 2:1 இதுதான் சைஸ், குண்டோட சைஸு. ஸோ இது தான் ட்ரே அடிக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகணும். ஆல்ரெடி நான் ஒன்று அடிச்சிட்டேன், ஸோ அது பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு. ஸோ அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் இது முடிச்சுட்டு. ஸோ அதுவும் காமிக்கலாம், பட் ஆனால் வந்து அப்போ வந்து நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் எடுத்துறேன். இப்போ வந்து சரி ஓகே, இது அடிக்கிறது காமிக்கலாம், பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த ட்ரீ கிடைக்காத நிறைய கஷ்டப்படுறாங்க. ஸோ அது ஆல்டர்னேட்டிவ் ஒரு அட்டை வைக்கிறதுக்கு நம்ம அலுமினியத்தில் அடிச்சிடலாம், ஈஸி தான். அது அலுமினியம் ஷீட் எவ்வளோ விற்கிதுன்னு தெரியல. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்துட்டு நீங்கள் வாங்கி நீங்களும் அதே மாதிரி அடிக்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, சுற்றி இருந்தால் போதும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கட் பண்ணுற சிசர்ஸ் அதுக்கு பர்ஃபெக்டாக எனக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ ஆல்டர்னேட்டிவாக சிசர் எடுத்துக்கினேன், ஆல்டர்னேட்டிவ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் நாங்கள் வீடியோவில் போகலாம். ஸோ இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து நல்லா ஃபோல்டபுளாக இருக்கும், இதிலே நிறைய சைஸ்லாம் இருக்குது, எம்எம் சைஸ். ஸோ இந்த மாதிரி நான் திக்னஸ் கம்மியாக தான் எடுத்துருக்கேன். ஸோ அது வந்து இந்த மாதிரி சைடில் அடிச்சிட்டா ஈஸி ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பழசனால வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த எட்ஜ் எல்லாம் இது வந்து வாஷ் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிசர், அதுக்கப்புறம் டேப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி, அதுக்கப்புறம் பெரிய சுற்றி சின்ன சுற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கட்டை எதுக்குன்னா காமிக்கிறேன் உங்களுக்கு சைஸ் கோசம் அடிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் அந்த குண்டு, பெரிய குண்டு. இதுக்கு தான் ட்ரே இல்லை, உடஞ்சி போச்சு. ஸோ அதேமாதிரி ஸோ அதுக்கு வந்து இது ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது இது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் வந்து டைம் லேப்ஸில் போட்டேன். ஸோ இன்ச் டேப்பில் அளந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க்கப்ஸ் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டோன்னு என்னால் வந்து எடுக்க முடியல, பிகாஸ் ஒன் ஹேண்டாக தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இதையும் பண்ணதுனால நான் வந்து கேமரா ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி எதுக்கு உளி யூஸ் பண்ணுற அப்படி பார்த்தீங்கன்னா சைஸிங்க்கு. ஸோ அதை வச்சு மார்க் பண்ணிடலாம், கிட்ட பென் எதுவும் இல்லை. ஸோ அதனால் உளி இருக்கவே நான் உளியில் வச்சு மார்க் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு பென்னோ இல்லை பென்சில் இருக்குது ஒரு மார்க்கர் இருக்குன்னா ஓகே. ஸோ அந்த மாதிரி இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க பர்ஃபெக்டாக, பிகாஸ் வந்து பர்ஃபெக்ட் ஒரு இன்ச் வைக்கிறீங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக விட்டு வைங்க, பிகாஸ் அந்த எஜ்ஜிங் கொடுக்கணும் பார்க்கறதுக்கு. ஸோ ட்ரேலேருந்து எல்லாம் பிளேட் மாதிரி வச்செல்லாம் விழுந்துடும், எதனா ஒரு வேஸ்ட் அந்த மாதிரி இருக்குது தனி விழுது அப்படின்னா கீழே வந்துடும். ஸோ அதுக்கு பதில் நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் சைடில் மடித்து விடுறதுக்கு ஒரு 1 சென்டிமீட்டர் வச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், ஈஸி தான் இது பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் சிசர் வச்சு மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு இடத்துல சொட்டையாக இருக்குதுனா வந்து ஒரு சுத்தியை வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ பெட்டர் ஆப்ஷன், சைடு எஜிங்லாம் வந்து வளைஞ்சிருந்தது அப்படின்னா சுற்றி வச்சு நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக ஷேப் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட்லாமே இந்த வுட்டு எதுக்கு வச்சுருக்கேன்னா, ஸோ இதுக்கு தான் இங்கே காமிக்கிற பாருங்கள். ஸோ இந்த வுட்டு வச்சு இந்த சைடில் அமைக்க விட்ருக்கேன். சாரி ஃபார் த இன்கன்வீனியன், ஒரு கேமரா ஒழுங்காக ஹோல்ட் பண்ண முடியல, பிகாஸ் ஒரு கையிலே பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி காட்டையை வச்சுட்டு நம்ம சைடில் இது பண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மடித்து விட்டிங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி வச்சு இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஷேப் எடுத்துகிட்டு வரணும் பர்ஃபெக்டாக வேணும், சுற்றி வச்சு நீங்கள் தட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ட்ரே அடிச்சிட்டாச்சு. சாரி கேமரா போயிட்டு தான் இருக்கும் டீட்டு ஒரே கையில் பண்ணுறதுனால. ஸோ அதனால் வந்து இதேமாதிரி 4 பக்கமும் ஷேப் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ஈரமாக இருக்கிறதுனா ஷீட் இப்படி இருக்குது. ஸோ அதனால் லோ திக்னஸ் ஷீட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கும் ஸோ அலுமினியத்தில். ஸோ இந்த மாதிரி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இல்லை ஜஸ்ட்டு கையிலே இது பண்ணிடலாம், பட் ஷார்ப்னஸ் சைடில் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு க்ளவுஸ் போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து எதனா ஒரு வுட் பீஸ் இந்த மாதிரி வச்சு பண்ணிக்குவாங்க கையில் கீறாத ஃபார் சேஃப்டி பர்பஸ். ஸோ எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை, எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலும். ஸோ அதனால் நான் பண்ணிவிட்டேன், பிகாஸ் இந்த மாதிரி கிழிஞ்ச இதுவெல்லாம் இருந்ததுன்னா கை வச்சேன் சேஃப்டிக்கு ஆகிடும் தட்ஸ் வாட். அதனால தான் ஸோ உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சாரி ஃபார் த வீடியோ, இந்த மாதிரி தான் இருக்குது, மன்னிச்சுக்கோங்க. இந்த வாட்டி நான் ப்ராப்பர் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் எஜ்ஜிங் வரும்போது எனக்கு அந்த இடத்துல ஃபோல்டு கரெக்டாக வராதுனால எஜ்ஜை மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து மடித்து விட்டுடலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி தான் எனக்கு ஃபோல்டிங் கரெக்டாக வரணும்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மடித்து விட்டுருப்பேன். ஸோ அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் எஜ்ஜிங் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு பாக்ஸ் ஷேப் சைடில் அடிக்கிறோன்னா இந்த மாதிரி கட் பண்ணியிருந்தது அப்படின்னா பெட்டர் ஆப்ஷன் ஃபார் த ஸ்டீல்ஸ் இந்த மாதிரிலாம்.
ஃபைனலி பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஓகே ஸோ அடுத்து ஃபைனலி ரொம்ப சிம்பிளாக பண்ணியாச்சு. ஸோ என்னோடய ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் பார்க்காதீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் நிறைய பேருக்கு ஐடியா இல்லாத இருக்கும் இது பண்ணுறது எப்படி தெரியாத. ஸோ அதுக்கு பதில் நம்ம தேடிட்டுருவோம். இஃப் கேஸ் உங்களுக்கு கிடைக்கல, கிடச்சிதுன்னா நீங்கள் இதே சேம் அலுமினியம் பிளேட்லேயே உங்களுக்கு வந்து செஞ்சதே விற்கிது. பட் அது வந்து செய்கிறவங்கக்கிட்ட நம்ம கேட்டால் தருவாங்க. ஸோ கேஜ் மேக்கர்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் பல்காக எடுக்கிற இடத்துல அந்த இடத்துல கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு, எத்தனை வேணும், என்ன சைஸ்க்கு வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் விட பண்ணி அனுப்புவாங்க. பட் ஆனால் கொரியர் பண்ண வரும்போது உங்களுக்கு வளைஞ்சு போகலாம். ஸோ அதுக்கு பதில் நீங்கள் வந்து கேஜோடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்காது, டெலிவரி அப்போ நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் சேம் இதே தான். ஸோ இதே வந்து நம்ம செஞ்சிடலாம் அப்படின்ட்டு சொல்லி காமிக்கிறது தான் இது வந்து நான் பண்ணி காமிச்சேன். ஸோ தட்ஸ் இட். இது மாதிரி ஈஸியாக வேறு எதனா நான் கிடச்சிது நான் சொல்கிறேன். பிகாஸ் வந்து இந்த கேஜ் பற்றி எனக்கு ரெண்டு இதே மாதிரி பெரிய கேஜ் இது ஓகேவா. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபின்ச்சஸ் ஒரு நாலு பேர் விட்டு வைக்கலாம், அந்த மாதிரி ஒரு பெரிய கேஜ். இது வந்து ஒரு ஆஃப்ரிக்கன்ஸ்னா டூ பேர், இல்லை ஒன் சிங்கிள் பேர் தான் அதில் செட் ஆகும். ஸோ இது லவ் போச்சுன்னா இதில் டூ பேர் போடலாம், அந்த மாதிரி ஒரு கேஜ் தான் இது சைஸு. ஸோ இதோட ஆக்சுவல் ரேட் என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு நான் ரேட்டுக்கு வாங்கலை, இது வந்து பண்ணையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ஃப்ரீயாக தான் கிடச்சிது. ஸோ பண்ணையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இஃப் கேஸ் நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து இங்கேயோட ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 to 2000 கிட்ட வந்துடும். பிகாஸ் எல்லாத்தோட ரேட்ஸும் ஏறி போகுது, பறவையோட ரேட்டும் ஏறுற மாதிரி தான் இதுவும், இதோ ரேட்ஸுமே ஏறிட்டு தான் போகுது. ஸோ இஃப் கேஸ் ஆல்டர்னேட்டிவ் வேணும்னா நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி பேர்ட்ஸ் அப்டேட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது முக்கியம் இல்ல, நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும்.